உள்ளூர் உணவுகளை, உள்நாட்டு உணவுகள் பல்வேறு வகையில் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வராததுக்கு, வராமல் நம்மை காப்பதற்கு பல விஷயங்கள் இதில் பொதிந்து கிடக்கிறது. சவால் நிறைந்த உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு பெரிய வியாதிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சமீபத்தில் கடந்த 2 மாதமாக ஒரு நோய்க்கு பயந்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி கேன்சருக்கு கூட பயப்பட மாட்டாங்க, காய்ச்சலுக்கு பயப்பட வேண்டிய சூழல் வந்துருச்சு. அவ்வளோ பேரும் நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு 2 நாள் 3 நாள் காய்ச்சல் தாண்டிச்சுன்னா உங்களுக்கே அனுபவம் இருந்திருக்கும். 2 நாள் 3 நாள் தாண்டி காய்ச்சல் இருந்து கொஞ்சம் குத்துருமல் வந்துருச்சுன்னா பதறி துடித்திருக்க மாட்டோமா இல்லையா? ஏன் பயப்பட்டோம்? இன்றைக்கு இந்த வைரஸ் நோய்களும் பாக்டீரியாக்கள்னால் வரக்கூடிய இந்த தொற்று நோய்கள் மீண்டும் புது அவதாரம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நாம் புத்திசாலியாக வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த வைரஸ் பாக்டீரியாக்கள் எல்லாமே புத்திசாலி ஆகிட்டுருக்கு நண்பர்களே. இவங்க வந்து ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு ஒரு எதிர் நுண்ணுயிரியை கண்டுபிடிக்கிறாங்க. அது கண்டுபிடிச்ச உடனே இது தன் அவதாரத்தை மாற்றிடுது. எந்திரன் மட்டும் 2.0 இல்லை, சிக்கன் குனியா 3.0, டெங்கு 4.0, அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. உண்மை அதுதான், நான் சும்மா வேடிக்கையாக சொல்லவில்லை. அத்தனை இம்யூனாலஜி இன்ஸ்டியூட்லேயும் புனே இன்ஸ்டியூட்லேயும் வந்து, சார் இந்த வந்திருக்கிற வைரஸ் பாக்டீரியா பழைய மாதிரி இல்லை, போன வருஷம் மாதிரி இல்லை, போன வருஷம் வரும்போது வெறும் இரத்த தட்டுக்கள் குறைந்தது, இந்த தடவை இரத்த தட்டுக்கள் அப்படியே இருக்குது, ஆனால் ARDS சொல்லக்கூடிய அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் வந்துடுது. 4வது நாள் மரணம் பார்த்தவர்கள் நிறைய பேர், நோய் தொற்று வந்து 4வது நாள் ஏன் வந்துச்சு, என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஒரு மரணத்தின் தருவாய்க்கு இந்த தொற்று நோய்கள் கொண்டு போய் சேர்க்குது. அப்படின்னா அந்த சவால் ஏன் கூடுது? அந்த சவாலுக்கு நம்ம உடனே ஒரு பாக்டீரியாவுக்கும் நம்ம அதுக்கு ஒரு எதிர்நுண்ணுயிரியோ இல்லை வேக்சினோ கண்டுபிடித்து கொண்டு இருக்க நேரமும் கிடையாது, நம்மால் முடியவும் முடியாது. அப்போ அவை நம்மை தாக்காத அளவுக்கு நம்முடைய எதிர்பார்ப்பை ஆரம்பத்திலிருந்து வளரணும், அவை நம்மை தாக்கக்கூடாத அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைக்கணும். இந்த ரெண்டு இணைபிரியாமல் நடந்தால் மட்டும்தான் வரக்கூடிய காலத்தில் காய்ச்சலை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கலாம். இன்னைக்கு நிலைமை அந்த அளவுக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது. புள்ளி விவரங்கள் வந்து தொலைக்காட்சிகள் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்களும் நிதர்சனத்தில் ஊர் ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்தா நிறைய வேறுபாடு இருக்கு. அப்போ அதற்கு எதிராகவும் நம்முடைய எதிர்பார்ப்பை நம்ம வந்து கூட்டிக்கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அதுக்கெல்லாம் எப்படி சார் இருக்குது? இன்றைக்கு இந்த மாதிரியான தொற்று நோய்களுக்கு புதிதாக வந்திருக்க மருந்துகளுடைய வரலாறு எடுத்து பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கு. ஸ்வைன் ஃப்ளூக்கு வந்து ஒரே மருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தது என்ன, டேமி ஃப்ளூன்னு ஒரு மாத்திரை. இந்த டேமி ஃப்ளூ வந்து 500,000 மாத்திரைகளை இறக்குமதி பண்ணியிருந்தோம். நம்ம பிரச்சனைகள் நிறைய பெருக ஆரம்பித்தப்போ 500 ரூபா 10 மாத்திரை வந்து 450 ரூபாய் 500 ரூபா விலைக்கு. இந்த டேமி ஃப்ளூ எங்கேருந்து வந்தது அப்படின்னா, நம்மெல்லாம் பிரியாணி செய்யும்போது நட்சத்திர வடிவத்தில் ஒன்று வைப்போம் இல்லையா, தக்கோலம்னு பேர், அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஸ்டார் அனைஸ்னு பேர். டபுளாக நினச்சோம் அது பிரியாணிக்கு நல்ல மனம் கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு. இது வந்து அருணாச்சல பிரதேச பகுதியில் களையாக வளரக்கூடிய செடி இந்த ஸ்டார் அனைஸ். இந்த ஸ்டார் அனைஸை 1970களில் ரோஷ் அப்படிங்கிற நிறுவனம், சீனாவில் இயங்கி கொண்டிருந்த ரோஷ் நிறுவனம், சீனாவில் இருந்து குறுக்கு சந்தில் வந்துடுவாங்க அருணாச்சல பிரதேசத்துக்கு. அப்படி குறுக்கு சந்தில் வந்து எக்கச்சக்கமாக இங்கிருந்து அந்த தக்கோலத்தை எடுத்துக்கொண்டே போயிட்டு இருந்தாங்க. இப்போ எப்போ நடந்துச்சு, 1970களில் அதை எடுத்து அந்த தக்கோலத்திலிருந்து ஷிகிமிக் ஆசிடை பிரித்து எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த ஷிகிமிக் ஆசிட்லேருந்து அஸ்டமிலாவிர் அப்படின்னு ஒரு மருந்து பிரித்து எடுக்கிறாங்க. அந்த அஸ்டமிலாவிர் தான் டேமி ஃப்ளூன்னு இன்றைக்கி ஸ்வைன் ஃப்ளூக்கு வந்திருக்க மாத்திரை. அப்போ நம்ம வந்து அப்போ தக்கோலம் மாதிரி நம்மக்கிட்ட ஏகப்பட்ட மனமூட்டிகள் நம்மகிட்ட இருக்குங்க நண்பர்களே. நம்ம சாப்பிடக்கூடிய ரசத்தில், நம்ம சாப்பிடக்கூடிய மசாலா பிரியாணியில், நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருட்களும் நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை தரக்கூடிய, குறிப்பாக இந்த சர்க்கரை நோய் புற்றுநோய் மாதிரியான நோய்களுக்கு எதிராக உடலுக்கு இனேட் இம்யூன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டத்தை கூட்டக்கூடிய பொருட்கள் அவ்வளவு கொட்டி கிடக்கு. பரத் அகர்வால்னு ஒருத்தர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு. அந்த ஹீலிங் ஸ்பைசஸ் வெறும் 23 மனமூட்டிகளை பற்றி,
அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தோம்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், பெருங்காயம், இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தாள், ஏலக்காய், ஓமம், அப்படி சொல்லிட்டே ஒரு 23 பொருள். இந்த 23 பொருளும் எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் எதிர்ப்பாக இருக்கிறதுன்னு உலக அளவில் ஆராயப்பட்ட அவ்வளவு சயின்டிஃபிக் எவிடன்சஸை வச்சு அந்த புத்தகம் ஹீலிங் ஸ்பைசஸ்ன்னு எழுதுனது டாக்டர் பரத் அகர்வால். எங்கே உள்ளவர்னா ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம்னு அமெரிக்காவில் இருக்குது. அந்த ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் பல்டிமோரில் இருக்கிறது தான் உலகத்திலேயே புற்றுநோய்க்கான மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அதனுடைய புற்றுநோய் துறையினுடைய பேராசிரியர் அவர். அவர் அந்த புத்தகத்தை எழுதிட்டு அதில் படிக்க படிக்க வியப்பாக இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி என்ன ஒரு பெரிய வியப்புனா, முத முன்னுரை அவர் எழுதியிருக்கார், ஃபார்வேர்டு. நான் இதில் 23 விஷயங்களையும் உலகத்தில் உள்ள நேச்சர், லேண்ட்செட், அப்படி பல மேகசின்லேருந்து அந்த இன்ஃபுரன்ஸ் எடுத்தேன். ஆனால் இதெல்லாம் தெரியாத என் பாட்டி, நான் இந்திய வம்சாவளி, என் பாட்டி இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஜேர்னல்லாம் படிக்கலை. என்ன மாதிரி எம்பிபிஎஸ்ஸோ, ரிசர்ச்சோ, ஆங்காலஜியோ எதுவும் படிக்கலை. இதெல்லாம் தெரியாத எங்கள் பாட்டி தினம் தினம் எனக்கு இதில் உணவு செஞ்சு போட்டால் அதனாலேயே நாங்கள் கேன்சர் வராமல் இருந்தோன்னு நினைத்தாங்க. அந்த நூலிலேயே மிகப்பெரிய கட்டுரையாக எனக்கு தெரிஞ்சது அந்த ஃபார்வேர்டு தான். நண்பர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம் மரபு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நமக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை மீட்டெடுக்க வேண்டியதும் அறிவியல் கண்களால் உற்று பார்த்து அதை உதாசீனப்படுத்தாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் புதிய வைக்கிறது மட்டும்தான். அதை செய்யும்போது தான் இந்த நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள மிகச்சரியாக இருக்கும்.